வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மெரிஸ்டமேட்டிக் திசு அதாவது ஆக்கு திசுக்கள், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது பண்புகள் என்ன அப்படிங்கிறோம். அதோட தியரிஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி மெரிஸ்டம்ல தியரிஸ் வந்து இருக்கு. அதோட ஆர்கனைசேஷன் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தியரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கம்மா, த கேரக்டர்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் மெரிஸ்டமேட்டிக் திசூஸ். கேரக்டர் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் திசூஸ்னு கொடுத்துருக்காங்க. மெரிஸ்டோஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிவிசபிள், அதாவது பகுப்படையக்கூடியது. க்ரீக் வேர்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு காம்பிடேட்டிவ் டிஆர்பி டெட் இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னென்னா க்ரீக் வேர்டில் மெரிஸ்டோஸ் அப்படிங்கிறது டிவிசபிள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கையில் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நோட் எடுத்து அதில் குறிப்புகள் அப்படியே 1 by 1 1 mark மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் அப்படிங்கிறது என்னது, க்ரீக் வேர்டில் மெரிஸ்டோஸ் அப்படின்னு என்னது டிவிசபிளில் தான் மீனிங். ஓகேவா? இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், த டேர்ம் மெரிஸ்டம் வாஸ் காயின்ட் பை. இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிற டேர்மு வந்து யார் காயின் பண்ணாங்க, பெயரிட்டவங்க யாருன்னா சி நகேலி அப்படிங்கிறவர் தான். சி நகேலி எந்த இயர், 1858. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர், இது எப்படி இருக்கும் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், அதாவது இந்த ஆக்கு திசுக்கள். ஓகேவா? இந்த ஆக்கு திசுக்கள் வந்து இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஐசோ டியாமெட்ரிக்கில் இருக்கும். அண்ட் தே மேபி என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஓவல் ஷேப்பில், ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் பாலிகோனல் ஷேப்பில் வந்து இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும், ஐசோ டியாமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் மேபி எப்படி இருக்கலாம், ஓவலாக இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், அல்லது பாலிகோனல் ஷேப்ஸாக இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோப்ளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஸாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். அதில் என்ன இருக்கும், சைட்டோப்ளாசம் மட்டும் கிடையாது, அதில் வந்து ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிக்கல் செல்லில் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கலாம், அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சைட்டோப்ளாசம் வந்து டென்ஸாக இருக்கும், அதில் என்ன ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஜென்ரலாக இதில் வந்து வேக்யூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலாக இருக்கும், அல்லது ஆப்சண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, மெரிஸ்டமேட்டிக் டிஸில் வேக்யூல்ஸ் எப்படிமா இருக்கும், ஸ்மாலாக இருக்கும் அல்லது ஆப்சண்ட்டாக இருக்கும். இதில் வந்து செல்வால் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா தின்னாக எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும். இது எதனால் ஆனது அப்படின்னா செல்வால் வந்து செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லோஸ். ஓகேவா? செல்லோஸாக தான் ஆனது. இது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே 2 points கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. தீஸ் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். இது எப்படி இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், நல்லா பகுப்படையக்கூடிய டிவைட் ஆகக்கூடிய செல்ஸில் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இது வந்து நல்லா பகுப்படையும். ஓகேவா? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா செல்ஃப் பெர்பிட்யூட்டிங். செல்ஃப் பெர்பிட்யூட்டிங் தானாகவே பகுப்படையக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் திசுவுக்கு. இப்போ நம்ம தியரிஸ் பார்க்கலாம். இந்த மெரிஸ்டமேட்டிக் திசுவோட என்னென்ன தியரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அதோட ஆர்கனைசேஷன் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன தியரிஸ் வந்து யார் யார் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்கள், தியரிஸ் ஆஃப் மெரிஸ்டம் ஆர்கனைசேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. நல்லா லைன் பை லைனாக தரோவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து நிறைய அனாட்டமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூட் சூட், அதாவது ரூட் வேர்கள் அல்லது சூட் தண்டு பகுதியோட எபிக்கல் மெரிஸ்டம்ஸ், அதாவது நுனி பகுதி, நுனி ஆக்கு திசுவு, இதை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் சூட் இதோட எபிக்கல் மெரிஸ்டமில் அதோட நம்பரையும் அரேஞ்ச்மெண்ட்டும், அது எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது அதை பொறுத்து தான் என்னது இந்த தியரிஸை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? அது எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது, அதில் பேஸ்ட் ஆஃப் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், இதை பொறுத்து தான் தியரிஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. சூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? இதில் தியரிஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்னா சூட் எபிக்கல் மெரிஸ்டம், தண்டு நுனி ஆக்கு திசுன்னு சொல்லுவாங்க சூட் எபிக்கல் மெரிஸ்டம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்னா எபிக்கல், மொத்தம் எத்தனை தியரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், எபிக்கல் செல் தியரி, ஹிஸ்ட்ரோஜன் தியரி அண்ட் டியூனிகா கார்பஸ் தியரி அப்படின்னு 3 types கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கும், இங்கே இருக்கா இல்லையா, சூட் எபிக்கல் மெரிஸ்டத்தில் என்னென்ன திசு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், எபிக்கல் செல் தியரி 1st, 2nd ஹிஸ்ட்ரோஜன் தியரி, 3rd என்னது சூட்
டியூனிகா கார்பஸ் தியரி அப்படின்னு 3 தியரிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு இந்த இமேஜில் பாருங்கள், இதுதான் சூட் எபிக்கல் மெரிஸ்டம். ஃபஸ்ட்டு எபிக்கல் செல் தியரி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. சூட் எபிக்கல் மெரிஸ்டத்தில் எபிக்கல் செல் தியரி வந்து இதுதான். எபிக்கல் செல், எபிக்கல் செல் எங்கே இருக்குது? நுனிப்பகுதியில் இருக்குது. இதில் வந்து லீவ் ப்ரிமோடியம் வந்து இருக்கும். இதை பற்றி பார்க்கலாமா? இங்கே இருந்து பாருங்கள், சூட் எபிக்கல் மெரிஸ்டம்ல ஃபஸ்ட்டு எபிக்கல் செல் தியரி. எபிக்கல் செல் தியரி யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க? ஹாஃப் மெய்ஸ்டர் அப்படிங்கிறது. எந்த இயர் அப்படின்னா 1852. யார் சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த எபிக்கல் செல் தியரி? செல் தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஹாஃப் மெய்ஸ்டர், ஆனால் சப்போர்ட் பண்ணது வந்து நகேலி. எந்த இயர் அப்படின்னா 1859. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எ சிங்கிள் எபிக்கல் செல் அப்படிங்கிறது என்னதுன்னா, எ சிங்கிள் எபிக்கல் செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் தான். ஓகேவா, சிங்கிள் சிங்கிள் எபிக்கல் செல் அப்படிங்கிறது என்னதுமா, ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷன் யூனிட். ஓகேவா, ஓகே, இது வந்து எபிக்கல் செல் தியரி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது இதோட பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எபிக்கல் செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கும் பாருங்கள் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எபிக்கல் செல் வந்து எபிக்கல் செல் கவர்ன்ஸ் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல் பிளான்ட் பாடி. எபிக்கல் செல் இந்த நுனி செல் இருக்குல்ல, நுனியாக்கு அந்த எபி நுனிப்பகுதியில் இந்த பிக்சரில் பாருங்கள் இருக்கும். இங்கே நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஷேடோ படி தான் எபிக்கல் செல்னு சொல்கிறோம். இந்த எபிக்கல் செல் வந்து எதை டெவலப்மெண்ட்டு பண்ணுது அப்படின்னா, ஹோல் பிளான்ட் பாடியும் டெவலப் பண்ணுது, க்ரோத் பண்ணுது, வளர்ச்சி அடைய செய்யுது. இது டிவைட் ஆகிற மூலம் தான் அந்த பிளான்ட் பாடிலாம் என்னதுதான் க்ரோத் ஆகும். எபிக்கல் செல் டிவைட் ஆகிற மூலம் தான் பிளான்ட் பாடி க்ரோத் ஆகும். இது எங்கே அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கே, பிரியோபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸில் இருக்குது. ஓகேவா, ஆல்கே, பிரியோபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸில் எபிக்கல் செல் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தியரி? இப்போ எபிக்கல் செல் தியரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னது? ஹிஸ்ட்ரோஜன் தியரி. ஹிஸ்ட்ரோஜன் தியரி யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹான்ஸ்டீன் அப்படிங்கிறவர். எந்த இயர்? 1868. யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ராஸ்பர்கர். ஓகேவா, இப்போ எபிக்கல் செல் தியரி வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னா, ஹாஃப் மெய்ஸ்டர். அதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு, அகேலி. ஆனால் ஹிஸ்ட்ரோஜன் தியரி நல்லா ஞாபகம் வச்சுக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கேன். ஹிஸ்ட்ரோஜன் தியரி வந்து ஹான்ஸ்டீன் அப்படிங்கிறவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சப்போர்ட் பண்ணது யாருன்னா, ஸ்ட்ராஸ்பர்கர். ஓகேவா, இது வந்து சூட் அபெக்ட்ஸ் வந்து 3 டிஸ்டிங் சோன்ஸில் வந்து கம்ப்ரைஸ் ஆகிருக்கு. 3 டிஸ்டிங் சோன், 3 பகுதியில் எங்கே அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க. டெர்மட்டோஜன், பெரிப்ளம், ப்ளீரோம் அப்படின்னு 3 சோன்ஸில் வந்து இருக்குது, 3 பகுதியில் இருக்குது. இப்போ டெர்மட்டோஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் லேயர், வெளிப்புறத்தில் ஒரு சூட் தண்டோட அந்த, இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிக்சரில், செகண்ட் இங்கே இருக்கா இல்லையா, ஹிஸ்ட்ரோஜன் தியரி பி, இந்த பிக்சர் தாம்மா. இதில் 3 பகுதி இங்கே இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு டெர்மட்டோஜன் இது எங்கே இருக்குது, லைட் கிரீன், அவுட்டர் மோஸ்ட், வெளிப்புறத்தில் இருக்குது. இது எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, டெர்மட்டோஸ் வந்து எபிடெர்மீஸ். சார், டெர்மட்டோஜன் வந்து என்னது, எபிடெர்மீஸ். ஓகேவா, அப்படின்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரோஜன் தியரியில். செகண்ட் என்ன இருக்குது, பெரிப்ளம். சென்டரில் இருக்கிறது பெரிப்ளம், இது வந்து மிடில் லேயர். இது எது ரைஸ் பண்ணுது அப்படின்னா, இட் கிவ்ஸ் ரைஸ் டு கார்டெக்ஸ் பகுதியை. ஃபஸ்ட்டு டெர்மட்டோஜன் என்ன பகுதி, எபிடெர்மிஸ், பெரிப்ளம், கார்டெக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, மிடில் லேயர் கார்டெக்ஸ். பிளீரோம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து உள்ள இன்னர் மோஸ்ட் லேயர், உள்பகுதியில் இருக்கக்கூடியது தான் பிளீரோம். அது என்னதை உருவாக்குது அப்படின்னா, ஸ்டீல் பகுதியை உருவாக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்படி, டெர்மட்டோஜன், அவுட்டர் மோஸ்ட் லேயர், எபிடெர்மிஸ், பெரிப்ளம், மிடில் லேயர், கார்டெக்ஸ், பிளீரோம், இன்னர் மோஸ்ட் லேயர், ஸ்டீல். அவ்வளோதான் இதுதான் ஹிஸ்ட்ரோஜன் தியரியில் சொல்லியிருக்கிறது. ஓகேவா, ஹிஸ்ட்ரோஜன் தியரி யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹான்ஸ்டீன். யார் சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஸ்ட்ராஸ்பர்கர். அவ்வளோதான், அதில் 3 டிஸ்டிங் சோன்ஸ் இருக்குது, டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளீரோம், இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் தியரி என்ன இருக்குன்னா, டியூனிகா கார்பஸ் தியரி. இங்கே இருக்க பாருங்கள், இங்கேயே இதுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம தியரிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ டியூனிகா கார்பஸ் தியரி வந்து யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்மித் அப்படிங்கிறவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டியூனிகா கார்பஸ் தியரியில் 2 இருக்குது, 2 சோன்ஸ் இருக்குது. என்ன 2 சோன்ஸ் இருக்குது, என்னென்னா, டியூனிகா கார்பஸ் அப்படின்னு 2 சோன்ஸ் இருக்குது. த டியூனிகா சோன்ஸ் பார்த்தா இது எப்படி இருக்குன்னா, பெரிப்ரல் சோன் ஆஃப் சூட் அபெக்ஸ். பெரிப்ரல்னா என்னது, பெரிப்ரல்னா வெளிப்புற பகுதி, சரியா, வெளிப்புறத்தில் இருக்குது. பெரிப்ரல் சோன் ஆஃப் த சூட்டபிக்ஸ்னால் சூட்டோட வெளிப்புறத்தில் இருக்கும். இதை எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, எபிடெர்மஸை ஃபார்ம் பண்ணுது, தண்டோட அந்த வெளிப்பகுதியில் இருக்குது. இது வந்து எபிடெர்மஸை உருவாக்குது, இது டியூனிகா இந்த சோனில். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்பஸ்.
கார்பஸ் அப்படிங்கிறது என்னது, இன்னர் சோன் ஆஃப் சூட் அபெக்ஸ், உள்பகுதியில் இருக்கக்கூடியது. ஓகேவா, சூட் அபெக்ஸில் உள்பகுதியில் இன்னர் சோனில் இருக்குது. இது என்னத்தை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கார்டெக்ஸையும் ஸ்டீலையும் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, கார்டெக்ஸ் பகுதியும் ஸ்டீல் பகுதியும் ஃபார்ம் பண்ணும் சூட்டில். ஓகேவா, இங்கே பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். தான் டியூனிகா கார்பஸ் தியரி. டியூனிகா அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அவுட்டர் வெளி பெரிப்பரல் சோனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள் வெளிப்புறத்தில் இருக்குது. கார்பஸ்ங்கிறது உள்புறத்தில் இன்னர் சோனில் இருக்குது. இந்த பிக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடில் லீவ் ப்ரிமோடியா இருக்குது. இப்போ டியூனிகா அப்படிங்கிறது அவுட்டர், அவுட்டர் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னா எபிடர்மிஸ், புறத்தோல் வந்து இருக்கும் மேற்புற பகுதியில். இன்னர் மோஸ்டில் தான் நம்மளுக்கு தெரியும் கார்டெக்ஸ், ஸ்டீல் பகுதியெலாம் இருக்கும். அப்போ இன்னர் பகுதியில் கார்பஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த டியூனிகா வந்து பெரிப்ரல் சோனில் இருக்குது, சூட் அபெக்ஸில் எதை ஃபார்ம் பண்ணுது, எபிடர்மிஸை ஃபார்ம் பண்ணுது. கார்பஸ் வந்து இன்னர் சோனில் இருக்குது, எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்டெக்ஸையும் ஸ்டீலையும் ஃபார்ம் பண்ணுது. அவ்வளோதாம்மா ஞாபகம் வச்சுருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேனா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து சூட் எபிக்கல் மெரிஸ்டம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டைப்புனா ரூட் எபிக்கல் மெரிஸ்டம், இதை பார்க்கலாமா? இப்போ ரூட் எபிக்கல் மெரிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் அபெக்ஸ் எங்கே இருக்குன்னா வேர் நுண், ரூட் அபெக்ஸ்னு அப்படின்றது வேர் ஆக்குத்திசு. ஓகேவா, வேர் ஆக்குத்திசு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டு த சூட் அபெக்ஸ். தண்டு இருக்குலாமா, தண்டு பகுதிக்கு, தண்டோட அபெக்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும் ரூட் அபெக்ஸு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரூட் கேப் வந்து இருக்கும் அதோட நுனிப்பகுதியில், அந்த வேரோட அந்த நுனிப்பகுதி இருக்கலாம், அந்த நுனிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ரூட் கேப் வந்து இருக்கும். ஓகேவா, ரூட் கேப் வந்து இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், அட் தயர் ஸ்பாப்பைசஸ் அட் த எபிக்கல் மெரிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட் பிலோ த ரூட் கேப். எபிக்கல் மெரிஸ்டம் எங்கே ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா ரூட் கேப்க்கு கீழே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எபிக்கல் மெரிஸ்டம் எங்கே இருக்குது, ரூட் கேப்க்கு கீழே. அடுத்த அதான் சொல்கிறாங்க, இந்த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து ரூட் கேப்க்கு கீழே இருக்கும், பிலோவில் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ரூட் எபிக்கல் மெரிஸ்டத்தில். ஓகேவா, அது என்னன்னு பார்க்கலாம். எபிக்கல் செல் தியரி ஃபஸ்ட் ஒன் வந்து எபிக்கல் செல் தியரி. நம்ம இதுலேயும் பார்த்தோம், சூட்லேயே இருந்துச்சு எபிக்கல் செல் தியரி, இங்கேயே இருக்குது. இதை யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, நகேலி அப்படிங்கிறவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சூட் அபெக்ஸை எபிக்கல் செல் தியரி யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஹாப்மேஸ்டர். அதுக்கு சப்போர்ட் பண்ணது நகேலி. ஆனால் ரூட் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரூட் எபிக்கல் மெரிஸ்டத்தில் நகேலி தான் அது வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிங்கிள் எபிக்கல் செல் ஆர் எபிக்கல் இன்சியல்ஸ் கம்போசஸ் தான் ரூட் மெரிஸ்டம். அதாவது சிங்கிள் எபிக்கல் செல் தான், ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எபிக்கல் செல் அந்த எபிக்கல் செல். அல்லது என்னது, எபிக்கல் இன்சியல், எபிக்கல் இன்சியல்னால் அந்த நுனிப்பகுதியை தோற்றுவிக்கிறதுலாம் அந்த செல்ஸ், அது ரெண்டு கம்போசஸ் ஆகுது. கம்போஸ் ஆகி என்னது, ரூட் மெரிஸ்டத்தில் கம்போசஸ் ஆகுது, தோற்றுவிக்குது. எபிக்கல் இன்சியல் வந்து எப்படி இருக்குன்னா டெட்ராஹெட்ரலாக இருக்கும், நான்கு பகுதியில் இருக்கும், நான்கு முக நான்கு ஃபேஸ் இருக்கும். டெட்ராஹெட்ரலில் நான்கு ஃபேஸஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடு வந்து ரூட் கேப் இருக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த த்ரீ சைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எபிடர்மிஸ், கார்டெக்ஸ் அண்டு வாஸ்குலர் திசிஸ் வந்து இருக்கும். இது எங்கே காணப்படும் அப்படின்னா வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸில் வந்து இருக்கும். கிரிப்டோகேம்ஸ்னால் பூவாத தாவரங்கள், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், ரெட்டோஃபைட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, இதான் எபிக்கல் செல் தியரி பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருமா, இங்கே இருக்கு பாருங்க, ஒவ்வொரு தியரிஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, செகண்ட் பாருங்க, ஹிஸ்ட்ரோஜன் தியரி. ஹிஸ்ட்ரோஜன் தியரி யார் ப்ரொப்போஸ் பண்ணானா ஹான்ஸ்டீன். ஓகேவா, சேம் தான் நம்மளுக்கு வந்து சூட்லேயும் ஹான்ஸ்டீன் தான் ப்ரொப்போஸ் பண்ணார். ஸ்ட்ராஸ்பர்க் வந்து சப்போர்ட் பண்ணார் சூட் எபிக்கல் மெரிஸ்டத்தில், ரூட் எபிக்கல் மெரிஸ்டத்துலையும் அதே சேம் தான். அண்ட் ஓகேவா, ஹிஸ்ட்ரோஜன் தியரி இஸ் ப்ரொப்போஸ்டு பை ஹான்ஸ்டீன். இது அதே சேம் இயர் தான், 1868 தான் சப்போர்ட் பண்ணது ஸ்ட்ராஸ்பர்கர். இங்கேயும் ரூட் எபிக்கல் மெரிஸ்டத்துலேயும் ஸ்ட்ராஸ்பர்கர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹிஸ்ட்ரோஜன் தியரி வந்து ஹிஸ்ட்ரோஜன் தியரி அஸ் அப்ளை டு த ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஸ்பீக் ஆஃப் ஃபோர் ஹிஸ்ட்ரோஜன் இந்த மெரிஸ்டம். இந்த மெரிஸ்டத்தில் எத்தனை ஹிஸ்ட்ரோஜன் இருக்குது, ஃபோர் ஹிஸ்ட்ரோஜன் இருக்குது ரூட் அபெக்ஸ் மெரிஸ்டத்தில். அது என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளீரோம், கேலிப்டான். நம்மளுக்கு சூட் அபெக்ஸில் பார்த்தோன்னா த்ரீ தான் படிச்சிருப்போம், டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளீரோம். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா கேலிப்ட்ரோஜன் அப்படின்னு இருக்கும். அந்த கேலிப்ட்ரோஜன் அப்படிங்கிறது தான் எண்டில் இருக்குது, ரூட் கேப்பில் ரூட் கேப்பை உருவாக்கக்கூடியது தான் கேலிப்ட்ரோஜன். ஓகேவா, இப்போ டெர்மட்டோஜன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அவுட்டோர் மோஸ்ட் லேயர். இது வந்து எபிடெர்மிஸை ஃபார்ம் பண்ணுது, அது வந்து சூட்டில் எபிடெர்மிஸை ஃபார்ம் பண்ணும், இது ரூட்டில் எபிடெர்மிஸை ஃபார்ம் பண்ண, அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, அதே சேம் ஆன்சர் தான் வரும். பெரிப்ளம் அப்படிங்கிறது மிடில் லேயர், கார்டெக்ஸை ஃபார்ம் பண்ணும். பிளீரோம் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர், இன்னர் மோஸ்ட் லேயரில் இது வந்து ஸ்டீலை வந்து ஃபார்ம் பண்ணும்.
பிளீரோம் வந்து ஓகேவா. கேலிப்ரோஜன் அப்படிங்கிறது நல்லா எக்ஸ்ட்ரா இது மட்டும்தான் இருக்குது சூட் கெமிக்கல் மெரிஸ்டத்தில், இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் இது ஒன்று தான். கேலிப்ரோஜன் வந்து ஃபார்மனேட் கிவ்ஸ் ரைஸ் டு ரூட் கேப், ரூட் கேப்பை கேலிப்ரோஜன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணு, எதை ரைஸ் பண்ணுது, ரூட் கேப்பை ரைஸ் பண்ணுது. இதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், பிக்சர் பார்த்துக்குங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. த ஹிஸ்டோ ஏ வந்து ஹிஸ்டோஜன் தியரி, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியது புரோட்டோடம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் புரோட்டோடம் அப்படிங்கிறது, அதோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து எபிடெர்மல் திசுவை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு திசு, இதில் தான் ரூட் கேர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். எபிடெர்மல் ஸ்டொமேட்டா ஹேர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் புரோட்டோடம்ல. இது ரூட்டில் வந்து ஹேர்ஸ், ரூட் ஹேர்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது இடம். அடுத்து கிரவுண்ட் திசு இருக்குது, அடுத்து எல்லோ கலரில் இருக்கக்கூடியது வந்து கிரவுண்ட் திசு. இதில் வந்து கிரவுண்ட் திசுனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா திசுவுமே அங்கே வந்து ரைசஸ் ஆகும். எக்ஸப்டாக பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் வாஸ்குலர் திசு தவிர மற்றது எல்லாமே இங்கே வந்து ரைசஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னதுன்னா வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் கேம்பியம்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், கேம்பியம் உருவாக்கக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட் இங்கே நம்ம இப்போ பார்த்தது தான் இதாம்மா, இந்த ஹிஸ்ட்ரோஜன் தியரியோட டைப்ஸ் எதை என்ன. மெரிஸ்டம் பகுதியில் ஃபோர் டைப்ஸ் இங்கே இருக்குது, பிளிரோம், டெர்மட்டோஜன், பெரிப்ளம், பிளிரோம் அப்படின்னு தெரியிருக்காங்க. எண்டில் இருக்கக்கூடியதான் ரூட் கேப்பி தான் கேலிப்ட்ரோஜன் நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல உருவாக்கக்கூடியது. இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், சென்டரில் இதுதான் பெரிப்ளம், இங்கே இருக்குது பிளிரோம், அவுட்டர் மோஸ்ட் டெர்மட்டோஜன். டெர்மட்டோஜன் அவுட்டர் மோஸ்டில் இருக்குது, எபிடெர்மிஸ் உருவாக்குது. பெரிப்ளம் மெடியில் இருக்குது, இது வந்து எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஹார்டெக்ஸை ரைஸ் பண்ணுது. பிளிரோம் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ட்ரைஸ் டு ஸ்டீல் பகுதி ஓகேவா. கேலிப்ட்ரோஜன் ரூட் கேப்பை வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தியரி, இப்போ ஹிஸ்ட்ரோஜன் தியரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், எபிகல் செல் தியரி பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரோஜன் தியரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது ஹோர்பர் ஹப்பே தியரி. ஹோர்பர் ஹப்பே தியரி, இப்போ ஹோர்பர் ஹப்பே தியரி வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஷியாப் அப்படிங்கிறது, ஷியாப் அப்படிங்கிறது தான் ப்ரப்போஸ் பண்ணார். இதில் வந்து டூ ஸ்டோன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு, என்னென்னா ஹோர்பர் ஸ்டோன் ஃபார்ம் த பாடி, ஹோர்பர் ஸ்டோனில் வந்து பாடி வந்து உருவாக்கும் ஃபார்ம் பண்ணோம். ஹப்பே ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா கேப், ரூட் கேப் இருக்குல்ல அந்த கேப்பை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தியரியில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இந்த தியரி வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா டியூனிகா கார்பஸ் தியரி ஆஃப் சூட்டபெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூட்டபெக்ஸ் வந்து இதில் வந்து டூ டிவிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்டிங்காயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை என்னன்னு சொல்லணும்னா டி ஷேப்னு சொல்லுவாங்க, டி அல்லது ஒய் டிவிஷன்ஸ், டி டிவிஷன்ஸ் அதை என்ன ஒய் டிவிஷன் சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹோர்பர் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்வெர்டட் டி. ஹோர்பர் தியரி, ஹோர்பர் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெர்டட் டி, டிவிஷன் ஆஃப் இன்வெர்டட் டி, டி டிவிஷன்ஸை சொல்கிறோம். ஹப்பே வந்து ஸ்ட்ரெயிட் டி டிவிஷன்ஸ் ஓகேவா. இங்கே பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு புரியும். செகண்ட் ஒன் ஹோர்பர் ஹப்பே தியரி இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் இங்கே இருக்கா இல்லையா. மேலே வந்து எபிடெர்மிஸ் இங்கே இருக்குது, அவுட்டர் மோஸ்ட்ல எபிடெர்மிஸ் ஸ்டீல் பகுதி, கார்டெக் ஸ்டீல் பகுதி இங்கே இருக்குமா. இதில் டி ஷேப்டுன்னு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே டி ஷேப், டி டிவிஷன்ஸ், டி ஆல் டி ஷேப்பில் பகுப்படையக்கூடியது. இதை வந்து ஒய் டிவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா. இன்வெர்டர்டு டி டிவிஷன் இஸ் கால் இன்வெர்டர் டி டிவிஷன்ஸ், என்ன சொல்கிறாங்க இங்கே ஒய் டிவிஷன்ஸ் அல்லது ஒய் டிவிஷன் ஓகேவா. இங்கே இருக்குது பாருங்கள், ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கா இல்லையா. த டைப்ஸ் ஆஃப் டி, டி அப்படிங்கிற டிவிஷனை என்ன சொல்லுவாங்க ஒய் டிவிஷன்னு சொல்லுவாங்க. இதான் இன்வெர்டர் டிவிஷன், நல்லா பார்த்துங்க. ரூட் கேப் இதான் பிக்சர் ஆஃப் ரூட் கேப், எண்டில் இருக்கிறது கேலிப்ட்ரோஜன் ஓகேவா, பிக்சர் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட் தியரி என்னென்னா குயிசன்ட் தியரி. குயிசன்ட் சென்டர் கான்செப்ட், குயிசன்ட் அப்படின்னா என்னது, குயிசன்ட் அப்படிங்கிறது வந்து உறக்க நிலை சொல்லுவாங்க, உறக்க நிலை, சென்டர் தான் மையம் ஓகேவா. குயிசன் சென்டர் கான்செப்ட் வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிறது 1961 ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் அதோட ஆக்டிவிட்டி பொறுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஆக்டிவிட்டி வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஓகேவா. இதில் வந்து சென்டர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு எங்கன்னா ரூட் கேப்பில், பிட்வீன் த ரூட் கேப் சென்டர்னா அதோட மையப்பகுதி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெட்வீன் த ரூட் கேப்போட மையப்பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் டிஃப்ரென்சியேட்டிங் செல்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே இருக்க பாருங்கள், அண்ட் டிஃப்ரென்சியேட்டிங் செல்ஸ் ஆஃப் த ரூட்ஸோட செல்ஸ் அந்த டிஃப்ரென்சியேட்டர் இதில் அந்த செல்ஸ் அதுலேயும் அங்கே சென்டர் வந்து அமைஞ்சிருக்குது மையப்பகுதி. த அப்பாரண்ட்லி இன்ஆக்டிவ் ரீஜியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் ரூட் ப்ரோமெரிஸ்டம் இஸ் கால்ட் குயிசன் சென்டர். குயிசன் சென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது என்னன்னா இந்த அப்பேரண்ட்லி இன்ஆக்டிவ் ரீஜி இன்ஆக்டிவாக இருக்கும்ல செல்ஸ் வந்து அது இன்ஆக்டிவாக
இருக்கும் செல்ஸ் எங்க அப்படின்னா ரூட் ப்ரோமெரிஸ்டத்துல, அதுதான் குவெய்சன் சென்டர்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் த சைட் ஆஃப் ஹார்மோன் சிந்தசைஸ். இந்த சைட்ல இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணு, இந்த பகுதியில வந்து ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணுது, ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணுற பகுதியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஆல் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆஃப் த மெரிஸ்டம். எல்லா மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து இங்கே வந்து சோர்ஸ் இந்த இடத்துல தான் என்னது உருவாகுது, உருவாகக்கூடிய இடமா வந்து இருக்கு, குவெய்சன் சென்டர்ல தான் உருவாகும். ஓகேவா, அந்த தியரியில இதான் சொல்லியிருக்காங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இங்கே இருக்கா இல்லையா, தேர்ட் ஒன் குவெய்சன் சென்டர் இங்கே இருக்கு பாரு, மைய பகுதியில் இங்கே இருக்கும், குவெய்சன் சென்டர் மைய பகுதியில் இருக்குது. ஓகேவா, இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம ரூட் பெட்வீன் த ரூட் கேப்க்கும் அந்த ரூட்ஸோட செல்ஸ் வந்து டிஃப்ரென்சியேட்டட் வேறுபாடு அடையில அந்த இடத்துக்கும் இடையில இங்கே குவெய்சன் சென்டர் வந்து இருக்குது. இது வந்து இது எதவா இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல தான் வந்து இந்த பகுதியில் தான் வந்து ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் ஆகும். அது மாதிரி மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்லாம் இங்கே வந்து ஆல் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆகுது, மெரிஸ்டம் வந்துட்டு அல்டிமேட்டாக வந்து சோர்சஸில் தான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தியரிஸ்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, மெரிஸ்டமேட்டிக் டிஸ்யூவில் ஆல்ரெடி நம்ம கிளாஸிஃபிகேஷனில் வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் பார்த்தாச்சு, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தியரிஸ்லாம் பார்த்துட்டோம் மெரிஸ்டமேட்டிக் டிஸ்யூவில். நெக்ஸ்ட் நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் திசுன்னு படிச்சிருக்கோம். மெரிஸ்டமேட்டிக் திசு அண்டு பெர்மனன்ட் திசுன்னு டூ டைப்ஸ் ஆஃப் திசு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பெர்மனன்ட் திசு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பெர்மனன்ட் திசுவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி, சிம்பிள் பெர்மனன்ட் திசு, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் திசுன்னு இருக்குது, அது ஒன் பை ஒன்னாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட எக்ஸாமுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.